ஹலிலூயா. எத்தனை பேர் இந்த காலை வழியில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹலிலூயா. நம்ம ஆண்டவர் இயேசு நம்மளுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருங்கள், சீஷர்களை உருவாக்குங்கள் என்ற ஒரு கட்டளையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார், ஒரு முகாந்திரம் நம்மளுக்கு இருக்கிறது. அமேன். ஆகையினால் என்னோடு சேர்ந்து சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தெரிப்போம். இந்த பாடலை பாடி தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா கரங்களை தட்டி சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சேர்ந்து சொல்வோமா? வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. சொந்தம் பந்தங்கள், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோ சரி செய்து மதிப்பை கிடைக்கலாம், மாற்றோ சரி செய்து மதிப்பை கிடைக்கலாம். அவருக்காகவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றேடுவேசுவே. ஓ, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றேடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கரங்களை அசைத்து அது நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். சாவும் லாபமே, வாழும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருக நான் சிறுகவும் வேண்டுமே. எல்லாரும் சொல்லுங்க, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. வாழும் இயேசுவே, வாழும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. ஆண்டவரே நீர் பெருகணும், நான் சிறுகன். ஆண்டவரே ஏன் கிருபை தருகிறார்? கிருபை தருகிறார், மிருதாவாக்கிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். எல்லாரும் விசுவாசத்தோடு, கிருபை தருகிறார், மிருதாவாக்கிறேன், அதை நித்தமும் காத்து. வந்திருக்கிற எல்லா கைகளை அசைத்து காலை வேளையில் அந்த நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோம், அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். சிலுவை சுமந்தோராய் உமக்கு சீஷனாக இருப்போம். அன்றுவரே வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் அன்றுவரே மேன்மை இல்லாத நேரத்திலும் நம்பிக்கையற்ற நேரத்திலும் உம்மை உயர்த்துவோம். அன்றுவரே நிந்தை மத்தியிலே நீர் எங்களோடு இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையை கொண்டு நாங்கள் சந்தோஷமா இருப்போம். அன்றுவரே
உலகமே எங்களுக்கு எதிராய் வந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமா கரங்களை தட்டி அவரை உயர்த்தி, ஹல்லேலூயாவை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். We thank you Father, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. We thank you Lord. வந்திருக்கிற எல்லாரும் அப்படியே தேவனுடைய சமூகத்தில் இருந்து நின்று கரங்களை அப்படியே அப்பாவுக்கு நேராக உயர்த்தி, இந்த காலை வேளையில அப்பா இந்த நாளில் எங்கள் மீது ஜெப ஆவியை ஊற்றுங்க, இந்த நாளிலே ஜெப ஆவியங்கள் மீது ஊற்றப்படுவதாக. சீஷர்கள் மேல் விட்டாரையிலே கூடின போது ஆவியானவர் அவர்கள் மீது பலத்தமாய் இறங்கினார். பலமாய் அவர் இறங்கின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அது அசைந்தது. இந்த நாளிலே இந்த சபை அசைய வேணும். உங்கள் மூலமாய் திருவேற்காடு அசைக்கப்பட வேண்டும். உங்கள் மூலமாய் இந்தியா அசைக்கப்பட வேண்டும். ஆகையினால வந்திருக்கிற எல்லாரும் ஜப ஆவியங்கள் மீது ஊற்றுவீராக. ஜப ஆவியங்கள் மீது ஊற்றப்படுவதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை அன்றவரே நாங்கள் உமக்காக அன்றவரே வைரக்கியமாய் வாழணும். உமக்காக நாங்கள் வைரக்கியமாய் ஓடணும். அன்றவரே ஜப ஆவியங்கள் மீது ஊற்றுவீராக. எல்லாம் உள்ளச்சி நாளத்தில் இருந்து சொல்லுவோமா, ஜபாவிய ஊற்றுங்கப்பா, ஜபாவிய ஊற்றுமையா, ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி விண்ணப்ப ஜபம், ஸ்தோத்திரபலி விண்ணப்ப ஜபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். உபவாசித்து உபவாசித்து உடலை ஓருத்து, உபவாசித்து உடலை ஓருத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. வைரக்கியத்தோடு சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உரிய தரணமா சபதரணம் போல நமாதி அரளனமா தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிற உச்சம் தலைமுதல் பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெய வல்லமை உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் வாழ்வில் இருக்கிற போராட்டங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார் அவர். உங்களுக்குள்ளாய் வந்தால் உங்கள் முன்பாய் மதில் போல் இருக்கிற பிரச்சனைகளை ஒரு நிமிடத்தில் நொறுக்கி போடுகிற வல்லமை உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஒரு ஜெப ஆவி எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. எங்கள் தேசத்தின் மீது, ஓ இந்த திருவயிற்காட்டு பட்டணத்தின் மீது, எங்கள் சபையின் மீது உங்கள் வல்லமை இறங்குவதாக. உறவா சபதரணம் போல நமாதியரணமா விடுதலையோடு விடுதலையோடு எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் தலைகளை அவருக்கு நேராக உயர்த்தி விடுதலையோடு அவரை உயர்த்துவோம், அவரை துதிக்கலாம். அன்றுவரே எங்களை நிரப்புவீராக. ஆவியானவரே எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே. அன்றுவரே உபவாசித்து உடலை ஒருத்து எந்நேரமும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கணும். தானியல் போல மூன்று வேளையும் உம்மை நோக்கி பார்க்கணும். எங்கள் தேசத்திற்காய் துறப்பிலே நின்று நாங்கள் கதறணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. கணுக்கள் அளவு போதாதப்பா, முழங்கள் அளவு போதாத ஆண்டவரே, இடுப்பளவு போதாதப்பா, நீச்சல் ஆழம் நீந்தி நீந்தி மூழ்கும்படியாக அலை அலையா தேவனுடைய வல்லமை நிரப்பட்டும். அலை அலையா தேவனுடைய வல்லமை நம்மளை நிரப்புவதா. விடுதலை 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 விடுதலை, இந்த காலை வேளையில விடுதலை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. சாப கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். பிசாசின் கட்டுகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையில வல்லமையாக தேவன் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம்.
நன்றி ஆண்டவரே, இந்த பிரச்சனத்துக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையில வந்திருக்கிற எல்லாரும் இருக்கிறங்களே அவருக்கு நேராக உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே மானானது நீரோடியை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சிக்கிறது அப்பா. எங்கள் வாஞ்சியாக நீர் இருக்கிறீரே ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தந்தை ஒரு குழந்தையை தோளின் மீது தூக்கி சுமப்பது போல எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறே. உமது தோளின் மீது எங்களை ஏற்றுக்கொண்டு நடத்தி வருகிறே அப்பா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்று எங்களை பார்த்து சொல்றீரே. ஒரு குழந்தை அழுவது போல ஆண்டவரே நாங்கள் உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். ஒன்றுமில்லாமல் நாங்கள் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை வாஞ்சித்து உம்மை தேடும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. இந்த காலை வேளையில் எல்லாரும் சேர்ந்து மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சிக்கிறது. இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என்றென்றும் வாஞ்சிக்கின்றது. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என்றென்றும் வாஞ்சிக்கின்றது. என் வாஞ்சையே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் வாஞ்சையே என் வாஞ்சையே என் வாஞ்சையே தேற்றுவது போல் ஒரு தந்தை சுமப்பதை போல் என்னை தேற்றி சுமக்கும் தெய்வம், மார்பில் அணைத்து கொண்ட தெய்வம். ஒரு தாய் தேற்றுவது போல் ஒரு தந்தை சுமப்பதை போல் என்னை தேற்றி சுமக்கும் தெய்வம், மார்பில் அணைத்து கொண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் தந்தையே என் தந்தையே. ஒரு குழந்தை தன் தகப்பனை பார்த்து சொல்வது போல வந்திருக்கிற எல்லாரும் அவரை நோக்கி ஆண்டவரே என் தந்தையாய் இருக்கிறீரே, என் தாயாய் மாறினீரே, போய் உயர்த்துகிறேன் என்று சொல்லி சொல்லுங்க. ஓ என் தந்தையே பாவத்தில் வீழ்ந்து கிடந்தே பாவியாய் வாழ்ந்தும் இருந்தே பரனின் உதிரமதினா பாவம் கழுவி மீட்பு தந்தி. பாவத்தில் வீழ்ந்து கிடந்தே பாவியாய் வாழ்ந்தும் இருந்தே கழுவி மீட்பு என் மீட்பரே, மீட்பரே என் மீட்பரே. வந்திருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, என் மீட்பரே, என்னை மீட்டு கொண்டவரே. ஒரு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு மீட்பரே என் மீட்பரே. நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என்றென்றும் வாஞ்சிக்கின்றது. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல உம்மை உயர்த்தி
உயர்த்துகிறோம் என் தேவனே, உம்மை காண என்னெங்கும் வாஞ்சிக்கின்றது என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் தந்தையே, என் தந்தையே, என் தந்தையே, தாயுமானீரே மீட்பரே, என் மீட்பரே, என் மீட்பரே, என் மீட்பரே, வீட்டு கொண்டீரேன் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, அனுதினமும் நடத்தி வருகிறீரே. உங்கள் வாழ்விலே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைக்காக, அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முதலாவதாக சுகவீனத்தோடு இருக்கிறவங்களுக்காக கூட நம்ம ஜெபிப்போம். அபிராம் நகர் சிஸ்டர் லதாமா அவங்க மருத்துவமனையில் இருக்காங்க. அண்ணா நகர் சிஸ்டர் வனிதாவோட குழந்தை மற்றும் அன்போட குழந்தை சண்முகா நகர் கிதியோன் மற்றும் எம்ஜிஆர் நகரில் இருக்கிற பிரதர் அன்பு அவர்களோட குழந்தை. நம்ம எல்லாம் பாரப்பட்டு லதாமாக்காக, அன்போட குழந்தைக்காக, வனிதாவோட குழந்தைக்காக, கிதியோனுக்காக பாரப்பட்டு ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன், ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு அற்புதம் செய்கிறவரே. இதோ ஆண்டவர் சுகவீனத்தோடு இருக்கிறாங்களாப்பா. ஆண்டவரே லதாமாக்காக, கிதியோன் சகோதரருக்காக, ஆண்டவரே அப்பா வனிதாவோட குழந்தைக்காக, ஆண்டவர் அன்போட குழந்தைக்காக நாங்கள் பாரப்படுகிறோம் அப்பா. ஆண்டவரே என்ன நால்வருக்கும் தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை இயேசுவை நாமத்தினால் இப்பொழுது அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. ஆமென். தொட்டு சுகம் கொடுக்கிறவர் ஆண்டவர், குஸ்த ரோகிகளை சுஸ்தமாக்கினவரே அப்பா, குருடர்களுக்கு பார்வை தந்தவரே, முடவர்களை நடக்க செய்தவரே, ஊமையர்களை பேச வைத்தவரே, அற்புதங்களை செய்த இயேசு ராஜா. இப்பொழுது அவர்களோட சரீரத்தில் எவ்விதமான ஆண்டவரே வியாதி பலவீனங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுது ஒரு அற்புத சுகம் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. சுகமடைந்த அவர்களை வீடு திரும்ப கிருபை செய்வீராக. என் நாமத்தினால் எதை கேட்டால் செய்வேன், என் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீர். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி கர்த்தரவர்களுக்கு சுகம் கொடுத்து வீடு திரும்ப கிருபை செய்வீராக. தேவன் அப்படியா செய்தல பொருட்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாத வாக்கு தத்துவத்தின்படி விசுவாசிகளும் அவர்களோட குடும்பத்தையும் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பான்னு சொன்ன அந்த வசனத்தை வைத்து நம்ம எல்லாம் விசுவாச குடும்பங்களுக்காக எல்லாம் ஊக்கப்பட்டு ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று என் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவம் என் ஆண்டவரே எங்களோட விசுவாசிகளோட குடும்பங்களிலே ஒவ்வொருவரும் பெயர் பெயராக தேவ கிருபை இந்த மாதம் முழுவதுமாக, இந்த வருடம் முழுவதுமாக என் தேவனாகிய கர்த்தர் காத்திரள முடி ஆய்ச்சபிக்கிறோம். பிசாசு வைக்கிற எல்லா சத்ருவின் கண்ணிகளுக்கெல்லாம் விளக்கி கர்த்தரோட ஆவியான ஒவ்வொரு குடும்பத்து மீதும் உடைய மகிமையினாலும் உடைய வல்லமையினாலும் உடைய பிரசன்னத்தினாலும் போக்கிலும் வரத்திலும் உடைய பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ள மூடி கர்த்தர் காத்திரள முடி ஆக்கடிச்சபிக்கிறோம். தேவன் அப்படியாய் செய்தல போருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி 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 ஆண்டவர். அடுத்ததாக கேரளா மாநிலத்தில் இந்த நிலச்சரிவினால் அநேகர் குடும்பங்களை இழந்துட்டாங்க, அநேகர் குடும்பத்தினரும் இழந்துட்டாங்க. தேவன் அந்த இழந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதல் தரணும், அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கணும். எல்லாம் நம்ம கேரளா மாநிலத்தில் பாதிக்கப்பட்டதான அந்த வயநாடு பகுதிக்காக எல்லாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, அவளோட பாவங்கள் எதுவாகிலும் என் தேவன் மண்ணி பீராகப்பா ஆண்டவரே. வயநாடு தொகுதியில் அங்கே பக்கம் பக்கம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த நிலச்சரிவில் அநேகர் மாண்டு போனார்களே. கர்த்தாவை இழந்த குடும்பங்கள், ஆண்டவர் வீடுகளை இழந்தவர்கள், உறவினர்களை இழந்தவர்கள் ஆண்டவரே, அவளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா.
தகப்பண்ணாமே அவளுக்கு ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் தேவன் தருவீராக. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போனேன்னு சொன்ன தேவன், எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே, அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் தெருதலையும் தந்து கத்தர் நீர் அவர்களை தேற்றுவீராக. ஆண்டவரே அப்பா, அரசாங்கம் அவளுக்கு ஏற்றதான நல்ல நிதி நிவாரணங்களை அவளுக்கு கொடுக்க செய்யத்தக்க தேவன் கிரியை செய்ய முடியாமல் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேரளா மாநிலம் முழுவதுமாக இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் வராதபடிக்கு காத்துக்கொள்ள முடியாமல் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்தா கூட வெள்ளத்தினால் நம்ம தேசத்தில் ஏற்படுகிற இப்படிப்பட்ட பேரழிவுகள் முற்றிலுமாக அது மாற வேண்டும். தேவனுடைய கோபாக்கின நம்ம தேசத்தில் வராதபடிக்கு தேவன் நம் தேசத்தில் இரக்கத்தை காண்பித்து ஆசீர்வத்தை தேவன் நம்ம தேசத்துக்கு தரும்படியாக நம்ம எல்லாம் அதுக்காக கூட பாரப்படுவோம். நம்ம இந்தியாவில் ஆமே தேவனுக்கு விரோதமான அந்த கோபாக்கினை முற்றிலுமாக அது மறையும்படியாக, கத்த நம்ம தேசத்தை மேலே இரக்கத்தை காண்பிக்க முடியாத இந்தியாவில் என் ஆண்டவரே எந்த பேரழிவுகளும் வரும் நாட்களில் வராதபடிக்கு, தமிழகத்தில் வருகிற பருவ நாட்களில் பருவமழை காலத்தில் எவ்விதமான பேரழிவுகள் வராதபடிக்கு கத்தர் எங்கள் தேசத்தையும் தமிழகத்தையும் தேவன் பாதுகாக்க முடியாம கூட ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்து மேலே உங்களோட கோபாக்கினை கத்தர் தாமே நீ கேருல தய செய்வீராக, இரக்கத்தை செய்வீராக. எங்கள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் தேவரீர் நீர் மன்னிக்க முடியா கூட மன்றாடுகிற தகப்பனே, நீர் மன்னிக்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன். எங்க தேசத்து மேலே உடைய இரக்கத்தை நீர் காண்பிக்க முடியா கூட ஜெபிக்கிறோம் ஐயா, தய செய்வீராகப்பா. என் தேவன் அப்படியே செய்த போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இப்பொழுது கூட விசேஷ தேவைகள் உள்ளவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். நீங்கள் கரங்களை உயர்த்தப்பட்டு நம் கரங்களை கீழப்படலாம். கண்களை மூடி விசேஷ தேவைக்காகவும் தேவ வார்த்தைக்காகவும் நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உங்களோட நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கிருபுள்ள ராஜாவே, இந்த நாளில கூட 7 மாதம் நடத்தின தேவன் 8வது மாதத்திலும் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த முதல் வாரத்தில் முதல் ஆராதனையிலே தெய்வ பிரசன்னம் எங்களை இந்த இடத்துல மூடிக்கொண்டிருக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன்னு சொன்ன தேவன் ஆண்டவர், உங்களோட சத்திய வார்த்தையினாலே எங்களை போஷிக்கிறவரே, இதோ ஆண்டவர் உங்களோட பிள்ளைகள் அநேகர் தேவைகளுக்காக கரங்களை உயர்த்துகிறார் ஐயா. தகப்பண்டாமே ஆண்டவரே, நீர் கொடுக்கிற தேவன், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், என் நாமத்தினால் எதை கேட்டால் செய்வேன் சொன்னீர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொன்னீர் அப்பா. விசுவாசித்து நிமித்த நீதிமான் பிழைப்பான்னு சொன்னதை போல் வசனம் ஆண்டவரே எங்களுக்கு தேவைகள் சந்திக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளுக்காக கரங்களை உயர்த்தினார்களோ அத்தனையும் பரலோகத்தை தேவன் ஒத்தாசைகளை நீர் அனுப்பி அவளோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யும் அப்பா, அவளோட குறைவுகளை நிறைவாக்கும் அப்பா ஆண்டவரே. அவளோட உள்ளத்தின் வேண்டுதல்களை நீர் அற்புதமாய் ஆச்சரியமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீர் அவர்களுக்கு கிருபை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். தேவ வார்த்தைக்காக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேவதாசர் மூலமாக நீர் தரப்போக்குற இந்த நாள் தேவ வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் எங்களோட ஆத்துமாவுக்கு ஆண்டவரே ஒரு பலத்தை தருகிற வார்த்தையாக கர்த்தரோட ஆவியானவர் நீர் ஆண்டவரே தாசரை மறைத்து பேசுவீராக. உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை கொண்டு கடிந்து நாங்கள் நிர்மலப்படுத்தி போடுகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. திருப்பாத்தில தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் அருகில் இருக்கிறவர்களுடைய கரங்களை பிடித்து அவங்களுடைய முகத்தை பார்த்து இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தில் வேதனையோடு அமர்ந்திருந்தார். தான் உயிருக்குயிராய் நேசித்த தன்னுடைய வளர்ப்பு மகன், தன்னுடைய அண்ணன் மகன் லோத்து பிரிந்து போனதை நினைத்து அவர் வேதனைப்பட்டார். எனக்கு குழந்தைங்க இல்லை, இவன் எனக்கு ஆதரவாக இருப்பான் பார்த்தா, இவனும் சண்டை போட்டு பிரிந்து போய்விட்டான் என்று சொல்லி அவர் யோசித்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு மனிதன் மூச்சிறைக்க வேகமாய் ஓடி வருகிறான். ஆபிரகாம் இடத்திலே மம்ரே என்கிற இடத்தில் அவர் அப்பொழுது இருக்கிறார். வந்து, ஐயா, உங்களுடைய அண்ணன் மகன் லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் சகல ஆஸ்திகளையும் கெதர்லாகோமோர் என்கிற ராஜா சிறைபிடித்து சென்று விட்டார் என்று அறிவித்தான். இப்பொழுது ஆபிரகாமுக்குள்ளே ஒரே குழப்பம். அவன் தான் நம்ம உறவு வேணான்னு சொல்லி போயிட்டானே, அவன் எக்கேடுனா கெட்டு போகட்டும் என்று ஒருபுறம் நினைக்கிறார். இன்னொரு புறம், 1000 இருந்தாலும் அவன் நான் வளர்த்த பிள்ளை அல்லவா, அவனை என் பிள்ளை போல தானே நான் வளர்த்தேன், அவனுக்கு ஒரு கஷ்டம் இருந்து வரும்பொழுது நான் எப்படி சும்மா இருப்பது என்று நினைத்து லோத்துவின் நிலைமையை கேள்விப்பட்ட ஆபிரகாம் உடனடியாக
தன்னிடத்தில் வேலை செய்த 318 வேலைக்காரர்களை ஆயுதங்களை தரித்து ஆயத்தப்படுத்தி ராத்திரி நேரத்தில் பவுஞ்சு பவுஞ்சாய் பிரிந்து எதிரிகள் மேல் விழுந்து அவர்களை அழித்து தன்னுடைய லோத்துவையும் அவருடைய குடும்பத்தை மாத்திரமல்ல அங்கு சிறைப்பட்ட அத்தனை பேரையும் ஆபிரகாம் விடுதலை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து காலை ஜபத்தில் நான் போதித்து கொண்டு வருகிறேன். ஆகவே இது ஒரு யுத்தம். இந்த ஆபிரகாம் செய்த யுத்தத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு. ஆகவே இந்த நாளில் கூட 5 ராஜாக்களும் 318 வேலைக்காரர்களும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 5 Kings and 318 Servants. நான் சொன்ன இந்த சம்பவம் ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Genesis chapter 14 verses 14 to 16. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் வரை 16வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஒருமுறை கூட வாசிப்போம். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். இந்த ஆபிரகாம் எதிரிகளோடு யுத்தம் பண்ணி ஜெயித்த இந்த சம்பவத்திலிருந்து ஆபிரகாமின் 5 நற்குணங்களை நாம் காண முடியும். ஆபிரகாமிடம் காணப்பட்ட பின்வரும் நற்குணங்கள் நம் வாழ்க்கையில் காணப்படும் போது நாமும் தேவனுக்காக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இன்னொரு வகையில் சொல்ல போனா, இன்றைக்கு நம்மோடு கூட யுத்தம் பண்ணுகிற அந்தகார வல்லமைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் 5 சுபாவங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அதுல முதலாவது காணப்பட வேண்டிய சுபாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மன்னிக்கிற சுபாவம் காணப்பட வேண்டும். இங்கே ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் ஆபிரகாம், சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் தன் சகோதரனாகிய லோத்தையும். நல்ல கவனிங்க, அந்த இடத்திலே லோத்து என்று எழுதப்படாமல் ஆபிரகாமின் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும், லோத்துவின் பொருள்களையும், ஸ்திரீகளையும், லோத்துவின் வீட்டில் இருந்த பெண்களையும், ஜனங்களையும் திருப்பி கொண்டு, லோத்துவின் வீட்டில் வேலை செய்த அத்தனை ஜனங்களையும் ஆபிரகாம் மீட்டு திருப்பி கொண்டு வந்தார். கரங்களை வைத்தவர் அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா கவனிக்கணும், ஆபிரகாம் இந்த இடத்திலே கோபப்பட்டு, அந்த இடத்திலே தன்னுடைய வளர்ப்பு மகன் லோத்துவின் மேல் கோபப்பட்டு, என்னை விட்டு பிரிஞ்சு போனான்ல அவன், நல்லா அனுபவிக்கட்டும், அவன் குடும்பம் நாசமா போகட்டும் என்று அவன் நினைக்காமல் அவனுடைய இருதயம் லோத்து அந்த இடத்தில் எல்லாவற்றையும் இழந்து மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர்களா அடிமைகளாக எதிரிகிடத்தில் போனதை கேள்விப்பட்ட பொழுது கடந்த காலத்தை மறந்து அவனுக்கு உதவி செய்யும்படியாக எழும்பி சென்றார். ஹலேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, உலகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, பழிக்கு பழி வாங்கணும். நீ ஒரு வார்த்தை சொன்னா நான் என்ன பண்ணுவேன், 2 வார்த்தை பேசுவேன். நீ என்ன 2 அடி அடிச்சினா நான் 4 அடி அடிப்பேன். இது உலகம் சொல்லி கொடுக்கிற காரியம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து விடு, உனக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னித்து விடு, உனக்கு தீமை செய்தவர்களை மனதார மன்னித்து விடு. நீ மன்னிச்சினாதான் உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. அந்த மன்னிக்க முடியாத கசப்பு என்பது முள் மாதிரி. முள்ளை கையில் பிடிச்சிட்டு நான் விடமாட்டேன் விடமாட்டேன்ட்டு கையை பிடிச்சி அழுத்தினீங்கன்னா முள்ளுக்கு பாதிப்பா கைக்கு பாதிப்பா? நம்ம கைக்கு தான் பாதிப்பு. அது மாதிரி நான் செத்தாலும் அவனை மன்னிக்க மாட்டேன், நான் செத்தாலும் அவன் வீட்டில் கால் வைக்க மாட்டேன், நான் அவன் கூட பேச மாட்டேன்னு சொல்லி வைராக்கியத்தையும் கசப்பையும் வளர்த்து கொண்டு இருந்தால் எதிராளிக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போவான். ஆனால் அந்த கசப்பு முல்லை போல நம்முடைய வாழ்க்கையை அழித்து போட்டு விடும். இந்த இடத்திலே ஆபிரகாம் லோத்துவின் மேல் கோபப்படவும், அவன் மேல் எரிச்சல் படவும், அவனை மன்னிக்க முடியாமல் இருக்கவும் பல காரணங்கள் இருந்தாலும் ஆபிரகாமிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிற நட்பண்பு என்னவென்றால், அவன் எனக்கு என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவன் என் அண்ணன் மகன், நான் வளர்த்தெடுத்த பிள்ளை, என் சகோதரன், ஆகவே நான் அவனை மீட்டு கொண்டு வருவேன் என்று புறப்பட்டு செல்கிறார். ஹலேலூயா. இன்னைக்கு யார் மேலேயாவது கோபமா இருக்கிறீங்களா? அண்ணன் தம்பி மேல மனக்கசப்புல இருக்கிறீங்களா? ஸோ வீட்டை சுற்றி இருக்கிற மக்களோடு மனக்கசப்பில் இருக்கிறீங்களா? குடும்பத்தில் கணவன் மனைவி பேசாமல் இருக்கிறீங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகள் மனக்கசப்பில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், உன் குடும்பத்திலே நீ வெற்றி பெற வேண்டுமென்றால், உன் வாழ்க்கையிலே நீ ஜெயம் பெற வேண்டுமென்றால் மன்னிக்கிற சுபாவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் புதிய ஏற்பாடுக்கு நான் வரும்பொழுது கொலோசேயர் 3வது அதிகாரம்
13 வசனத்தில் எப்படி நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். வாசியுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், யார் மேலையாவது உங்களுக்கு மனசு கஷ்டம் குறை மனக்குறை இருக்கும் என்றால், உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதனால தான் இங்க வேதம் சொல்கிறது, இயேசு எப்படி உங்களை மன்னித்தாரோ அதே போல் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை, உங்களுக்கு அநியாயம் செய்கிறவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, மன்னிப்பு என்பதை பேசுவது ரொம்ப எளிது, ஆனா செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து பிராக்டிக்கலா செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப கடினம். ஏனென்றால் நமக்கு ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது அதை செய்தவர்களை மன்னிப்பது அவ்வளோ சுலபமான காரியம் அல்ல. மன்னிப்பு என்பது பிரசங்கம் பண்ண ரொம்ப ஈஸி தான், மேடையிலிருந்து பாஸ்டர் ஈஸியாக பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அது மிக மிக கடினமான ஒன்று. ஆனால் இந்த காலை வேளையில் என்னால் முடியல ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லுவீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், என் சிலுவையை நோக்கிப்பார் மகளே, என்னை நோக்கிப்பார். அந்த சிலுவையிலே நான் எப்படி மற்றவர்களை மன்னித்தேனோ அதே போல என்னிடத்திலிருந்து நீ கற்றுக்கொள் என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மன்னிக்கிற குணம் வந்தாதான் வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த இடத்திலே லோத்துவை மன்னித்ததினால் கர்த்தர் போரில் வெற்றி கொடுத்தார். இரண்டாவதாக, யுத்தத்துல நம்ம வெற்றி பெறணும், நமக்கு விரோதமாய் நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற பிசாசை ஜெயிக்கணும்னா, இரண்டாவது நமக்கு தேவை விசுவாசம். ஹல்லேலூயா. ஆபிரகாமிடம் நாம் கற்றுக்கொள்வது என்ன? விசுவாசம். அங்க பாருங்க, ஒரு மனிதன் கயிறு மேல நடக்கிறார். கயிறு மேல நடக்கிறதுக்கு என்ன தேவை? நான் விழுந்துடணும் விழுந்துடணும் நினைச்சா நடக்க முடியாது இல்லையா? விசுவாசம் தான் தேவை, தைரியமா நடந்து போகணும். அது போல ஆபிரகாம் இப்போ ஒரு பக்கம் கேள்வி என்னன்னா, ஐந்து ராஜாக்கள் நல்ல பயிற்சி பெற்ற போர் வீரர்களுடைய 5 ராஜாக்கள் ஒன்று கூடி லோத்துவை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாம் இடத்தில் இருந்தது பெரிய படை அல்ல, வெறும் 318 பேர். அல்லேலூயா. எதிரிகள் படையில் எத்தனை பேர் இருந்தாங்க நமக்கு தெரியல, எத்தனை 1000 பேர் இருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் 318 பேரை வைத்து கொண்டு ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டும் என்றால் அந்த இடத்தில் ஆபிரகாமுக்கு தைரியம் விசுவாசம் தேவை. ஆதியாகமம் 14:14 நாம் இதை வாசிக்க முடியும். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, தன் வீட்டில் பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து, தான் என்னும் ஊர் மட்டும் எதிரிகளை பின்தொடர்ந்து சென்றார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரத்துல நம்முடைய பிசிக்கலாக மாம்ச பிரகாரமாய் நம்முடைய சூழ்நிலைகளை நினைத்தால் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சில நேரத்தில் சிலர் சொல்வாங்க, எனக்கு மாத்திரம் நல்ல வசதி இருந்திருந்தா நான் பெரிய ஆளா வந்திருப்பேன் அப்படின்வாங்க. என்ன மாத்திரம் எங்க அப்பா அம்மா நல்லா படிக்க வச்சிருந்தா எனக்கு என்னுடைய ஸ்டேட்டஸே வேறன்னுவாங்க. படிக்க வைக்கும்போது நீ படிக்காம ஊரை சுத்திட்டு, இப்போ அப்பா அம்மா படிக்க வைக்கலன்னு அவங்கள குறை சொல்லிட்டு இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் எங்க மச்சாங்காரன் சப்போர்ட் பண்ணியிருந்தான்னா நான் இன்றைக்கி என் லெவலே வேற. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, சில நேரங்களில் மனிதர்கள் உங்களை கைவிடுகிறார்கள் என்றால் கர்த்தர் உங்களை கரம் பிடிக்கவே அதை செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்ல முடியும்? பின்னாடி வந்து மாமா வந்து மச்சான் சொல்ல மாட்டார்ல, நான் கொடுத்ததாண்டா நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. யாரும் உங்களை பார்த்து என்னால் தான் நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்லாதபடி கர்த்தரே உன்னை உயர்த்தினார் என்பதற்காக சில நேரங்களில் மனிதர்களை நம்மை விட்டு விலக்குகிறார். அப்போ என்கிட்ட அது இல்லை இது இல்லை படிப்பு இல்லை எனக்கு ஞானம் இல்லை வசதி இல்லைன்னு சொல்றதை விட்டுட்டு உன் கையில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீ ஆண்டவரை பற்றிக்கொள், உன் கையில் இருப்பதை வைத்து கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆபிரகாம் கையில் வெறும் 318 வேலைக்காரர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் அந்த வேலைக்காரர்கள் கைப்படிந்த அவர்களுக்கு ஆயுதங்களை தருப்பித்து இந்த இடத்திலே ஆபிரகாம் எதிரியை நோக்கி முன்னேறி செல்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 18:29 ஆடு மேய்த்த தாவீது இப்பொழுது
ஆண்டவரை பார்த்து இந்த பாடலை பாடுகிறார். என்ன பாடுறாரு பாசிங்க? உம்மாலே நான், என் கர்த்தரால் நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எனக்கு முன்னாடி மதில் இருக்கு, தடை இருக்குது, என்னால முன்னேற முடியலன்னு சொல்லி தடையை நீ பார்த்து கொண்டிருக்காதே. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால் மதிலை தாண்டுவதற்கு அவர் உதவி செய்வார். எரிகோ கோட்டை மதில் முன்பாக வந்த பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்ததினால் அவர்கள் தேவனை துதித்து ஆர்ப்பரித்த பொழுது அந்த மதில் இரண்டாய், அந்த மதில் பிளந்து கீழே விழுந்தது. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, எனக்கு எதிரிகள் அநேகம் பேர் இருக்கிறார்கள், நான் எப்படி முன்னேறி செல்வேன் என்று நீ கவலைப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் எந்த சேனைக்குள்ளும் பாய்ந்து செல்ல அவர் உனக்கு பலன் தருவார். பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத், மிக உயரமான ராட்சதன், ஆபிரகாம் அந்த தாவீதுக்கு முன்பாக நிற்கிறார். அந்த ராட்சதனுக்கு பின்பாக ஒரு பெரிய படை நிற்கிறது. ஆனால் இந்த இடத்திலே தாவீது ஒரு சின்ன பையன், அவன் கையில் ஆயுதங்கள் இல்லை, ஒரு சாதாரண கவனை வைத்து அந்த ராட்சதனை வீழ்த்த கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். இந்த காலை வேளையில் என் கையில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்கள் கையில் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து முன்னேறி செல்லும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு கூரை கொட்டகையில் இருந்தோம், இன்றைக்கு கர்த்தர் நம்மை நல்ல ஒரு ஆலயத்தில் வைத்திருக்கிறார். நாளைக்கு நாம் இன்னும் பெரிய ஆலயத்தில் இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் சகலத்தையும் நடத்த போதுமானவராக இருக்கிறார். நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம். அது இருந்தால் போதும். அந்த விசுவாசம் உனக்குள் இருந்தால் அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக ஆபிரகாம் இடத்தில் நாம் பார்க்கிற மூன்றாவது குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் அதிகமாய் தேவை ஞானம். ஞானத்தினால் வீடு கட்டப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஞானமில்லாத வார்த்தைகள், ஞானமில்லாத செய்கைகளினால் அநேக நேரங்களில் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் ஆபிரகாமோ 318 வீரர்களை வைத்து ஒரு 5 ராஜாக்களை ஜெயித்தார் என்றால் அவரிடத்தில் இருந்தது ஞானம். அவர் என்ன, எப்படி அந்த ஞானத்தை வெளிப்படுத்தினார்? ஆதியாம 14:15 வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராகாலத்திலே அந்த படை வீரர்கள்லாம் என்ன பண்றாங்க, ராத்திரி நேரத்துல குடிச்சிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம், அங்க கொள்ளையடித்து கொண்டு வந்த உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான். அந்த ராத்திரி நேரத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும், ஆபிராமும் அவருடைய வேலைக்காரரும் பிரிந்தார்கள். ஹலேலூயா. 318 பேர் அவர் என்ன பண்ணாரு, பிரித்தார். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்ப மொத்தமா 318 பேரும் ஒரே இடத்துல போய் விழுந்தா எதிரிங்க உஷாராகி இவங்களை காலி பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆபிரகாம் யோசிக்கிறாரு, 5 ராஜாக்கள், மிகப்பெரிய படை, நம்மகிட்ட இருப்பது சிறிய படை, இதை வைத்து எப்படி ஜெயிப்பது என்று யோசித்து ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, அவர்களை சிறிய சிறிய குழுவாக பிரிக்கிறார். எல்லா வேலைக்காரர்களையும் பிரிக்கிறார். பிரிந்த பின்பு என்ன செய்கிறார், பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாரையும் பிரித்து அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான்ல, ஒரே நேரத்தில் அட்டாக் அப்படின்ட்டு ஆபிரகாம் சொன்ன உடனே கும்மல் கும்மலா போய் என்ன பண்ணாங்களாம் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள், சர 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 சரன் எதிரிகளை வெட்டி தள்ளி கொண்டே போகிறார்கள். அவன் குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த 318 பேரை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. சிறிய படையை வைத்து பெரிய படையை ஆபிரகாம் ஜெயித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சபை வல்லமையுடைய ஒரு ஆயுதமாய் காணப்படுகிறது. இந்த சபை முழங்காலிட்டு ஜபம் பண்ணினால் இது உலகத்தையே அசைக்கும் வல்லமையுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளையே, ஞானம் நமக்கு தேவை. இந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்கும்? கொலோசேயர் 2:3 பவுல் இதை குறித்து சொல்கிறார். வாசிங்க பார்க்கலாம், அவருக்குள் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. யாருக்குள்ள ஞானம் இருக்கிறது? யாருக்குள் ஞானம் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் இருக்கிறது. அவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஞானம் வந்துடும். இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டா உங்க வாழ்க்கையில ஞானம் வந்துடும். நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி பேசின மாதிரி ரட்சிக்கப்பட்ட அப்புறம் பேச மாட்டீங்க. ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக நீங்க எடுத்த தவறான முடிவுகளை போல ரட்சிக்கப்பட்ட பின்பு தவறான முடிவுகளை எடுக்க மாட்டீங்க. ஏனென்றால் இயேசு உங்களுக்குள் வரும் பொழுது ஞானம் உங்களுக்குள் வந்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா நம்ம போக வேண்டிய பாதைகளை அவர் நமக்கு காண்பிப்பார்.
ஆவியானவருடைய நடத்ததில் நீ இருப்பாய் என்றால் ஒரு நாளும் தவறான முடிவுகளை நீ எடுப்பதில்லை. அது மாத்திரமல்ல, ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் என்றால், இயேசுவின் ஞானம் இருக்கும் என்றால், மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த வேதத்தை யார் வாசிக்கிறார்களோ அவர்கள் ஞானியாய் மாறிவிடுவார்கள். எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? அதனால தான் பாஸ்டர் இதை தொடரதே இல்லை. இதை வேற வாசித்து ஞானம் வந்துட்டா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். அதனால நான் என்ன பண்றதில்லை, பைபிளை தொடரதில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது சொல்றாரு, உம்முடைய வேதத்தை நான் நேசித்ததினால் முதியவர்களை பார்க்கலும் நான் ஞானம் உள்ளவனாக இருந்தேன். அந்த ஞானம் கொடுப்பது இந்த வேதம். கர்த்தருடைய ஞானம் நமக்குள்ள இருந்தால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். ஆபிரகாம் இடத்திலே தேவனுடைய ஞானம் இருந்ததினால் மிகப்பெரிய படையை ஜெயிக்க கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். நான்காவதாக, நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் வரும் பொழுது நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய நான்காவது நற்குணம் வீரம். ஞானம் இருந்தால் போதாது, தைரியமும் வீரமும் காணப்பட வேண்டும். ஆபிரகாமின் வயதான காலத்தில், சுமார் 75-76 வயதில் தைரியமாய் போய் அவர் யுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 14:15 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாமும் அவருடைய வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் எதிரிகள் மேல் விழுந்து எதிரிகளை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான எதிரிகளை துரத்தி சென்றார்கள். ஆண்டவர் உங்களை என்னை கோழைகளாய் அழைக்கவில்லை, தைரியசாலியாய் அழைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுறது முன்னாடி நான் ஒரு பயந்தாங்குள்ளியா இருந்தேன். பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேச வைக்கப்படுவேன். யாராவது பொம்பளை பிள்ளைங்க, நான் 9th படிக்கும்போது எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஒரு பொண்ணு கிளாஸ்ல இருக்கிற பொண்ணு என்கிட்ட பேச வந்தா ஓடியே போயிட்டேன் நான். அவ்வளோ வெக்கம், அவ்வளோ பயம் பொம்பளை பிள்ளைங்கன்னா. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டு நான் ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்ற பின்பு கர்த்தர் தைரியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தைரியமாய் போய் பிரசங்கம் பண்ண, தெரு முனைகளில் நின்று ஆண்டவரை குறித்த சாட்சிகளை சொல்ல ஆண்டவர் தைரியத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஒரு சபையை நடத்தக்கூடிய அளவு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆவியானோர் உனக்குள்ள இருந்தா தைரியமாய் நீ நின்று சாதிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைங்க வாயிலிருந்து தற்கொலை என்ற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நான் செத்து போயிடுறேன், என்னால் முடியல, என்னால் சமாளிக்க முடியல, நான் செத்து போயிடுறேன் என்ற வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது. நீ கர்த்தருடைய பிள்ளை, தைரியசாலியாய் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, ரெண்டில் ஒன்று பார்த்துறேன் நிற்கணும். அல்லேலூயா. என்ன ஆகிடப்போகுது, அதிகபட்சம் என்ன ஆகிடப்போகுது, தலையை எடுப்பாங்க அவ்வளோதானே. தலையை எடுத்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் நம்ம அப்பா மடியில் போய் இருக்க போகிறோம். விட்டாங்கன்னா ஆண்டவருக்காக வாழ போகிறோம். யானை இருந்தாலும் 1000 பொன், செத்தாலும் 1000 பொன். விசுவாசி உயிரோடு இருந்தால் உலகத்துக்கு பிரயோஜனம், விசுவாசி மரித்தால் கர்த்தருக்கு பிரயோஜனம். உயிரோடு இருந்தால் உலகத்தில் ஊழியம் செய்வோம், மரித்தால் அங்கே போய் அப்பாவை ஆராதனை பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, மரணத்துக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, தைரியம் நம் வாழ்க்கையில் தேவை. ஆமென். கோழை ஒவ்வொரு நாளும் சாவான், வீரன் ஒரே ஒரு நாள் தான் சாவான். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஆபிரகாம் அந்த யுத்தத்தில் ஜெயிக்க அவரிடத்தில் காணப்பட்ட 5வது நற்குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி. அதுக்கு முன்பாக இன்னொரு வசனத்தை வாசிருங்க. தைரியத்துக்கு 2 தீமோத்தேயு 2:3 பவுல் சொல்லுகிறார், வாசியுங்கள், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சவகனாக தீங்கு அனுபவி. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனையே வரக்கூடாது என்று அநேகர் நினைக்கிறார்கள். தேவ பிள்ளையே, ஊழிய அழைப்பு என்பதே, யுத்த அழைப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா, இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் வருகிற பாடுகளை சகித்து கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கணுமே தவிர ஒரு நாளும் பயந்து போய் விடக்கூடாது. 5வதாக, ஆபிரகாமிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற நற்குணம் விடாமுயற்சி. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவரை விடாமுயற்சியோடு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஆதியாகமம் 14:16 வசனத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். சகல பொருட்களையும் ஆபிரகாம் சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தார். தன்னுடைய சகோதரனாகிய லோத்தையும் அவருடைய பொருட்களையும் அவர் வீட்டு பெண்களையும் அவர் வீட்டில் வேலை செய்த ஜனங்களையும் திரும்ப மீட்டு கொண்டு வந்தார். கைகளை வைத்து வர, அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு காரியத்துல இறங்கிட்டா
முடிக்கிற வரை சும்மா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டா அதை முடிக்கிற வரை அவர்கள் ஓய மாட்டார்கள். நானும் அப்படி தான். என்னை நம்பி ஒரு வேலை கொடுத்து விட்டால், ஒரு ஊழியத்தை கொடுத்து விட்டால், அதை சிறப்பாய் முடிக்கிற வரை நான் விடுவதில்லை. அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேலையிலே உங்கள் வாழ்க்கையிலே விடாமுயற்சி காணப்படுகிறதா? ஆபிரகாம், அவருடைய எதிரிகள் அநேகர், அவரோடு இருந்தவர்கள் குறைவானவர்கள், ஆனாலும் விசுவாசத்தோடு விடாமுயற்சியோடு அவர் முன்னேறி சென்றதினால் கர்த்தர் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வர கிருபை செய்தார். கடந்த நாட்களில் நீங்கள் பொருட்களை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்திருக்கலாம், ஆவிக்குரிய விதத்திலே அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், விசுவாசத்தை இழந்திருக்கலாம். எந்த நிலைமையில் நீங்கள் எதை இழந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், விடாமுயற்சியோடு நீ முன்னேறுவா என்றால் இழந்த எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பார். உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை இரட்டிப்பாய் கொடுக்க கர்த்தர் வல்லமுடையவராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விடாமுயற்சி காணப்பட வேண்டும். கலாத்தியர் 4:18 அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆலோசனையை கொடுக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். வைராக்கியமாய் இருப்பது நல்லதுதான். சிலருடைய வைராக்கியம் பாருங்க, செத்தாலும் நான் பேச மாட்டேன், செத்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன். இந்த மாதிரி வீண் வைராக்கியம் இருந்ததுன்னா அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. வைராக்கியம் நல்ல காரியங்களில் காணப்பட வேண்டும். வேதத்தை வாசிக்கிறதுல என்ன கிடையாது? ஆமா, செல்போனை பார்க்கறதுக்கு உனக்கு வைராக்கியம் இருக்கு, ஆனா வேதத்தை வாசிக்க வைராக்கியம் இல்லை. உலகத்துல அங்க கல்யாணம், இங்க கல்யாணம், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன்லாம் போக உனக்கு ஆசை வைராக்கியம் இருக்கு, ஆனா ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு என்ன கிடையாது? ஆவிக்குரிய காரியத்தில் வைராக்கியம் இல்லாமல் ஆவிக்குரிய காரியத்தில் அசட்டையா இருக்கிறவர்களுக்கு பவுல் சொல்கிறார், நல்ல விஷயத்தில் உனக்கு வைராக்கியம் உருவாக வேண்டும். அல்லேலூயா. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். தொடர்ந்து வாசியுங்கள். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, பாராட்ட வேண்டும். பாஸ்டர் இருக்கும் போது மாத்திரம் ஜெபம் பண்ணக்கூடாது. பாஸ்டர் ஊருக்கு போயிருந்தாலும் ஜெபம் பண்ண வேண்டும். பாஸ்டர் இருக்கும் போது மாத்திரம் வைராக்கியம் கிடையாது, இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தருடைய காரியத்தில் வைராக்கியமாய் காணப்பட வேண்டும். அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் அந்த விடாமுயற்சி வைராக்கியம் அவருக்குள் இருந்ததினால் மிகப்பெரிய எதிரியை அவர் ஜெயித்து அந்த இழந்ததையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து லோத்துவை அவனுடைய சொந்த இடத்தில் கொண்டு போய் வைத்தார். இந்த காலை வேளையிலே இந்த ஜப நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். ஜபம் முடிகிற வரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. இந்த 14 விசேஷ ஜபத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பெரிய விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். விடாமுயற்சியோடு நாம் ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் ஆபிரகாமுக்கு வெற்றியை கொடுத்த தேவன் உங்களுக்கும் இந்த ஜப நாட்களில் பெரிய வெற்றியை தருவார். வந்துங்க, எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். கர்த்தாவே, உலகம் முழுவதும் பயங்கரமான ஒரு பிசாசின் போராட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒருபுறம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் இயற்கையின் அழிவுகளை பார்க்கிறோம், இன்னொரு புறம் ஆண்டவரே பயங்கரமான போதை பொருட்களும் பாவங்களும் எங்கள் தேசத்தில் பெருகி வருகிறதை பார்க்கிறோம். இவைகள் மத்தியிலே கர்த்தர் எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறீர். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காப்பார் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த வாக்கு தத்துவத்தின்படி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க போவதற்காக நன்றியப்பா என்று சொல்லி வெளியில் இருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று, உள்ள இருக்கிற எல்லாரும் முடிந்த எல்லாரும் எழும்பி நின்று கைகளை தட்டி, இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நல்ல விடுதலையோடு அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜப நாட்களிலே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். இந்த ஜப நாட்களிலே உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஜப நாட்களிலே தேவன் மகிமையான காரியங்களை நடப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த ஜப நாட்களிலே பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கிட்ட என்னிடத்தில் பணம் இல்லை, என்னிடத்தில் பலன் இல்லை, என்னிடத்தில் ஆட்கள் இல்லை, என்னிடத்தில் வசதி இல்லை என்று இல்லாததை நினைத்து நான் இனி புலம்ப மாட்டேன் என்று சொல்லுங்க. இல்லாததை நினைத்து இனி நான் புலம்ப மாட்டேன்.
இருப்பதை வைத்து என் தேவனுக்காக முன்னேறி செல்வேன். உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். 318 பேரை கொண்டு 5 ராஜாக்களை ஜெயிக்க ஆபிரகாமுக்கு கர்த்தர் உதவி செய்தாரே. உனக்கு விரோதமாய் வருகிற வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளை நீ ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். உன் வாழ்க்கையில நீ இழந்ததை மீட்டுக் கொள்ளும்படியாக தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை போல ஆண்டவரே எனக்குள்ளே ஆபிரகாமின் சுபாவங்களை தருவீராக. ஆபிரகாமுக்குள் இருந்த நல்ல சுபாவங்களை எனக்குள்ளே நீர் தருவீராக. ஆபிரகாமுக்குள் இருந்த சுபாவம் மன்னிக்கிற சுபாவம். இன்னைக்கு பிசாசு உன் குடும்பத்திலே கிரியை செய்யும் பொழுது உன்னால ஜெயிக்க முடியலன்னா காரணம் என்ன? உனக்குள் இருக்கிற கசப்பு, மன்னிக்க முடியாத சுபாவங்கள். நான் அவங்க கூட பேச மாட்டேன், இவங்களை பார்க்க மாட்டேன், நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் என்கிற இப்படிப்பட்ட கசப்புகள், வைராக்கியங்கள் நமக்குள் இருக்கும் என்றால் சத்ரு அதை வைத்து வீட்டுக்குள் நுழைந்து விடுவான். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி இயேசுவே மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு தருவீராக. ஆண்டவரே ஒரு சிலரை என்னால் மன்னிக்க முடியல, அவர்கள் என்ன என்னிடத்தில் ஆண்டவரே என்னை குறித்து பேசின வார்த்தைகள், அவங்க எனக்கு செய்த துரோகங்கள், அவங்க என்னை புறக்கணித்ததினால் வந்த காயங்களினால் என்னால் மன்னிக்க முடியல. ஆண்டவரே உங்களுடைய சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். நான் சொல்றது அப்படியே ஜபமா சொல்லுங்க. உங்க சிலுவையை நோக்கி நான் பார்க்கிறேன்ப்பா. அந்த மன்னிக்கிற சுபாவத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. எனக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்க, கிறிஸ்து சிலுவையில் எதிரிகளை மன்னித்தது போல மன்னிக்க ஆண்டவர் எனக்கு பலன் தருவீராக. அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் விசுவாசத்தோடு முன்னேறி சென்றார். எதிரிகள் பெரிய நிறைய பேர் இருக்கிறாங்க, என்கிட்ட கொஞ்சமான ஆட்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் பயப்படல. கர்த்தர் எனக்கு வெற்றியை தருவார் என்ற நம்பிக்கையோடு அவர் புறப்பட்டு சென்றார். இந்த காலை வேளையில் தயங்கி தயங்கி நின்று கொண்டு இருக்கிறாயோ, முன்னேறி செல்ல முடியாதபடி பலவிதமான கவலைகள் பயங்களினால் தயங்கி நின்று கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்றாரு, விசுவாசத்தோடு முன்னேறி செல் மகனே, நம்பிக்கையோடு முன்னேறி செல் மகளே, இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு ஒரு வெற்றியை தருவார் என்கிற நம்பிக்கையோடு நீ முன்னேறி செல். எது எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது போல, ஹல்லேலூயா யோர்தான் இரண்டாய் பிளந்தது போல நீ முன்னேறி செல்லும் பொழுது கர்த்தர் உனக்கு வழிகளை திறப்பார். அது மாத்திரமல்ல, ஞானம் இன்றைக்கு நமக்கு அதிகமாய் தேவை. கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய ஞானத்தை எனக்கு தருவீராக, உம்முடைய ஞானத்தை எனக்கு தருவீராக. யாரிடத்தில் எப்படி பேசணுன்ற ஞானத்தை தாங்க, யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணுன்ற ஞானத்தை எனக்கு தாங்க. அப்பா புத்தியாய் பேச, ஒரு சிக்கல் வரும்பொழுது ஞானமாய் முடிவுகளை எடுக்க இயேசுவே ஆவியானவரே எனக்கு ஞானத்தை தாங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஞானமாய் திட்டமிட்டதினால் பெரிய படையை சிறிய படையை கொண்டு வீழ்த்தினார். இன்றைக்கு நமக்குள் அந்த ஞானம் தேவை. அது மாத்திரமல்ல, வீரமும் தைரியமும் தேவை. ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறாய், மனிதர்களை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய், எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்கிற ஒரு பயம் உனக்குள் எப்பொழுதும் காணப்படுகிறது. மரண பயம், ஒவ்வொரு நாளும் கவலைகள் வேதனைகளோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், மகனே மகளே உன்னை கோழையாய் வாழ நான் அழைக்கவில்லை, எனக்காக ஒரு போர் சேவகனாய் வாழ உன்னை நான் அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என்ன வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, என்னை சுற்றிலும் எத்தனை எதிரிகள் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு கூட ஒரு போர் சேவகனாக நான் முன்னேறி செல்வேன். கர்த்தாவே பாடுகள் வரும்பொழுது நான் கலங்குவதில்லை, பிரச்சனைகள் வரும்பொழுது நான் சோர்ந்து போவதில்லை, கிறிஸ்துவுக்காக ஒரு தைரியசாலியாக, கிறிஸ்துவுக்காக ஒரு போர் சேவகனாக நான் எப்பொழுதும் முன்னேறி செல்லுவேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு அப்பாலே போ என்று கட்டளையிடுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் தைரியமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருகிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நமக்கு தைரியத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக விடாமுயற்சி உன் வாழ்க்கையில் தேவை. நான் எடுத்த காரியத்தை நிறைவேற்றுகிற வரை நான் விடமாட்டேன் என்கிற வைராக்கியம் உனக்கு தேவை. இன்னைக்கு கெட்ட விஷயங்களுக்கு வைராக்கியம் பாராட்டுறீங்க. சில வாலிபர்கள், அந்த பொண்ணை நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணியே தீர்வேன்,
வைராக்கியம் பாராட்டி கல்யாணம் பண்ணுறது கடைசியில் பார்த்தா அது பேயாக வந்து நிற்கும். கெட்ட விஷயங்களில் வைராக்கியம் பாராட்டுற, ஆனால் கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில் உனக்கு வைராக்கியம் இருக்கிறதா? இன்றைக்கு நல்ல ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆவிக்குரிய காரியத்தில் நான் வைராக்கியமாக இருப்பேன், ஜபத்தை நான் விட மாட்டேன். சொல்லுங்க, இயேசுவே எவ்வளோ பலவீனம் வந்தாலும் எவ்வளோ சோர்வுகள் வந்தாலும் ஜபத்தை நான் விட மாட்டேன், வேதத்தை வாசிக்கிறத நான் விட மாட்டேன், எத்தனை வேலைகள் வந்தாலும் வைராக்கியமாக காலையில எழுந்த உடனே முதல் வேலை பைபிளை வாசிக்கிற வேலை. ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றதை நான் விட மாட்டேன், அறிக்கையிடுங்க. உள்ள இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க நல்லா உயர்த்த சத்தத்தை உயர்த்தி அறிக்கையிடுங்க. இயேசுவே, திருச்சபை கூடி வருதலை நான் ஒரு நாளும் விட மாட்டேன், கர்த்தருடைய பந்தியை நான் ஒரு நாளும் மிஸ் பண்ண மாட்டேன், ஊழியத்தை நான் ஒரு நாளும் விட மாட்டேன், எத்தனை போராட்டங்கள் தடைகள் வந்தாலும் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. என் நேர்மையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் அபிஷேகத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், என் ரட்சிப்பை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த நித்திய ஜீவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. ஹல்லேலூயா. அப்பாட்ட கேளுங்க, வைராக்கியத்தை தாங்காண்டவரே, வைராக்கியத்தை தாங்காண்டவரே, கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல எனக்கு ஒரு வைராக்கியத்தை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் எடுத்த காரியத்தை முடித்து வெற்றியோடு கூட திரும்பி வந்தார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப கொடுப்பார். நீ வைராக்கியமாய் ஆண்டவரை பற்றி கொள்வாய் என்றால் இந்த மாதத்தில் தேவன் பெரிய வெற்றியை தந்து உன்னை வழி நடத்துவார். கர்த்தர் காரியத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாள் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட தகப்பனை ஆபிரகாம் இடத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஆண்டவரப்பா, ஒவ்வொரு குணநிலங்களும் ஆண்டவர் எங்களிடத்தில் காணப்பட என் தேவனின் அனுக்கிரகம் பாராட்ட முடியாது. நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே ஆண்டவரே, தெய்வீக அப்பா மன்னிக்கிற சுபாவத்தால் என் தேவனங்களை நிரப்புங்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா, எல்லா கசப்புகளை இயேசுவி நாமத்தில் எடுத்து போடத்தக்கதாக என் தேவனின் அனுக்கிரகம் பாராட்ட முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களால் முடியாத காரியத்தை என் தேவனின் முடிக்க பண்ண முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரப்பா. கல்வாரி அன்பை நினைத்து பார்த்து ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அது மாத்திரமல்ல ராஜ, விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்ல என் தேவனின் அனுக்கிரகம் பாராட்டி வழி நடத்த முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தைரியமாக இருக்கு ஆண்டவரப்பா. எல்லா ஆண்டவரப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா விதமான சோர்வுகள், எப்படிப்பட்ட ஆண்டவரப்பா போராட்டங்களை சுற்றி வந்தாலும் நாங்கள் தைரியமா எதிர்த்து நிற்கக்கூடிய கிருபையை என் தேவனில் தர முடியா நாங்கள் சொபிக்கிறோம் ஆண்டவரப்பா. ஆவிக்குரிய விஷயங்களில் நாங்கள் வைராக்கியமா இருக்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தகப்பனராச்சா ஆண்டவரப்பா, நாங்கள் வைராக்கியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய கிருபை தர முடியா நாங்கள் சொபிக்கிறோம்ப்பா. ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தரித்திருந்து அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள என் தேவன் கிருபை பாராட்டுங்க ராஜா. நல்ல விஷயங்களில் வைராக்கியம் பாராட்டுங்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பன உமக்குரிய காரியங்கள்ல ஆண்டவர் நாங்கள் ஆண்டவரப்பா வைராக்கியமாய் பக்தி விரக்கம் இருக்க என் தேவன் அனுக்கிரகம் பாராட்ட முடியாது. நாங்கள் சுபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. என் தேவன் அப்பா, அந்த நாள் ஆண்டவர் கேட்ட வார்த்தையின்படி எங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாம பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. தாழ்த்துகிறவரும் யாக்குறோம் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.